சரி ஏன் எப்போ பாரு நான் தான் ஒன்று சூப்பர் ஒன்று எனக்கு யாரும் போட்டி இல்லை இல்லாட்டி வந்து நான் தாண்டா அலமேலு வந்து நின்னா பால் மாடு இந்த டோன்லேயே ஏன் பண்ணிட்டே இருக்காப்புல இப்போ வேற மறுபடியும் இருக்கு எல்லாருக்கும் மறந்துட்டீங்க பட்டத்து தூக்க 10 பேருன்னா வருது ஏன் இப்படிலாம் பண்றீங்க ஏன் சண்டை போட்டே இருக்கீங்க உங்களுக்குன்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்கல்ல இப்படி அடுத்தவங்க பட்டத்துக்கு ஆசைப்படுறீங்களே இத்தனால லிட்டிலா தானே இருந்தீங்க பேசுங்க லிட்டிலா லிட்டிலாம் இல்லையே ஓ அதுக்கு வரியா நீ ஐயோ அந்த பட்டமும் வேணுமா சூப்பர் ஸ்டார் பட்டமும் வேணுமா நாங்களாவது ஆசைப்படுறோம் நீ ஒவ்வொரு பாட்டா வச்சு உசுர வாங்கிட்டு ஏன் பண்றாங்க எனக்கே பாவமா இருக்கு ஏன்பா கொடுத்துருங்களேன்ப்பா அந்த ஒன்றை நீங்க வேணா ஒன்றைக்கு செட்டில் ஆகிக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி வேணாம் சரி ஜெயிலர் படத்தோட ஒன்லைன் பார்த்தல பார்த்தேன் ஆனா அது ஒன்லைன் கிடையாதான் வேற ஏதோ ஒரு தான் 22 தேதிக்கு மேல சென்சார் எல்லாம் முடிஞ்ச பிறகு அதே ஒன்லைன் திருப்பி சொல்லுவாங்க தெரியல இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்க ஒன்லைன் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர் அந்த கேங்ஸ்டர் ஜெயிலுக்குள்ள இருக்காரு அந்த கேங்ஸ்டரை ரிலீஸ் பண்றதுக்காக ஒரு பெரும் கூட்டமே வருது அந்த கூட்டத்தெல்லாம் தகர்த்துட்டு எப்படி ஜெயிலர் வந்து அந்த கேங்ஸ்டர் உள்ள வைக்கிறாரு அப்படின்ட்டு ஏய் இது கஸ்டடி படத்து ஒன்லைன்யா உல்டா பண்ணி வச்சிருக்கானுங்க ஸோ இது வந்து ஒன்லைனா இருக்கலாம் இல்லாம போனா என்ன மூணு பேர் உட்காந்து பேசுவாங்களே இதுதான் ஒன்லைன் அந்த மாதிரி இதையும் ஜாலியான ஒன்லைன் எடுத்துக்கோங்க சரி ஷோக்குள்ள போலாமா இது இல்லாமல் இந்த வாரம் நோலன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வருது பை ஸ்டார்ட் முதலில் வழக்கம் போல் சீரீஸ் சீரீஸ்ல இந்த வாரம் பெருசா எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல அப்படின்னாலும் தோண்டி துருவி ஏதாவது வருதா அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு சீரீஸ் ஹாட்ஸ்டார்ல ஒன்னு நெட்ஃபிக்ஸ்ல ஒன்னு ஹாட்ஸ்டார்ல வரக்கூடியதுதான் ஜஸ்டிஃபைட் சிட்டி பிரைம் வால் ஓகே ஷார்வால் அப்படிங்கிற மாதிரி பிரைம் வால் இது வந்து ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காரு அவரை வந்து ஒரு பணி மாற்றுதலா வேற மியாமில இருந்து கெண்டக்கிக்கு போயிடுறாரு ஆமா அங்க அவர் கொடுக்கப்படுற ஒரு சாரி கெண்டக்கில இருந்து மியாமிக்கு போயிடுறாரு அந்த மாதிரி போற இடத்துல அவருக்கு வரப்போற கேஸ் கொடுக்கப்படுற கேஸ் அதை அவர் எப்படி சாதிச்சு காட்டுறாரு முடிச்சு காட்டுறாரு அப்படிங்கிறதான் அதோடைய கதை அடுத்து நெட்ஃப்ளிக்ஸில் சீசன் 3 ஆஃப் ஸ்வீட் மங்கோலியா மக்னோலியா அப்படிங்கிறது மூன்று தெற்கு கரோலின பெண்கள் அவர்களுக்குள் நடக்கும் காதல் காமம் இத்தியாதி இத்தியாதிகள் அவங்க வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் சேர்ந்து கலந்து கட்டின சீரீஸ் தான் ஏற்கனவே ரெண்டு சீசன் வந்திருக்குங்கிறதே இப்போ மெசேஜ் பார்த்தப்ப ஆச்சரியமாக அதிசயமாக இருக்கிறது பார்க்கலாம் நான் சீக்ரெட் இன்வேஷன் 5th எபிசோட் இந்த வாரம் வரும் அதையும் பார்க்கலாம் வசனங்கள் ரொம்பவே நல்லா இருக்கு கோரா சீரிஸ் வந்து இப்போதான் பார்த்து முடிச்சேன் ரொம்ப சூப்பரான கஜோலா ஐயோ அது இல்லையா அது ட்ரையல் ஓ அது கொஞ்சம் ஓகேவா தான் இருந்துச்சு இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரொம்ப எமோஷனலா இதுவும் ஒரு டிரெக்டர் ஷோ தான் ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையன் இறந்து போவாங்க அந்த ஸ்டோரி அதை ஒரு ரெண்டு போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோ பேர்னாக போனாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை நான் சஜஸ்ட் பண்ணுறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஓடிடியில் வரக்கூடிய படங்கள் இதுக்கு ஒரு சின்ன ஹிஸ்டரி இருக்கு கிஷன் தாஸ் இருக்காருல்ல நான் இந்த படம் ஒன்று முடிச்சிட்டேன் ஆனால் வந்து யாருமே எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு ட்வீட் போட அதுலேருந்து அப்படியே கிளை பரப்பி கால் பரப்பி தான் வந்து ஆகால இந்த படம் வருது சிங்க் அப்படிங்கிறது கிஷன் தாஸ் ஹீரோ அவர் பிளே பண்ணியிருக்காரு ஒரு ஹாரர் மூவி 21 வருது 4 ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய அமானுஷமான விஷயங்கள் அதுலேருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்த படம் பவல் ஹிந்தியில் ரிலீஸ் ஆகக்கூடிய படம் டங்கல் சிச்சோரே படங்களை இயக்கிய நிதேஷ் திவாரி அவருடைய டைரக்ஷனில் வரக்கூடிய படம் தான் ஸோ இது வந்து வருண் தவான் ஜான்வி கபூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு முக்கியமான முன்னணி பாலிவுட் நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ஹனிமூன் போகக்கூடிய பீரியடில் அவங்களுக்கு இடையில நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் வருது அதெல்லாம் எப்படி சரியாகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எமோஷ்னல் ரொமான்டிக் ட்ராமா தான் அந்த படம் ஸோ வழக்கமாக வித்தியாசமான படங்கள் எடுத்துகிட்டவர் பீரியட் ஃபிலிம் வேறு ஸோ இந்த சிச்சோரே வந்து ஒரு காலேஜ் ஸ்டோரி எடுத்துருப்பாரு இந்த ஆட்டி ஒரு ரொமான்ஸ் ஆங்கிளில் பிடிச்சிருக்காரு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்து ஜியோ சினிமாவில் ஜூலை 21 ட்ரையல் பீரியடு போன வாரம் கஜல் வச்சு ட்ரையல் ரிலீஸ் பண்ணாங்கல்ல இந்த வாரம் ஜெனிலியா வச்சு ட்ரையல் பீரியட் ஏற்கனவே சினிமாலிருந்து சினிமா வாய்ப்புகள் இழந்த நடிகைகளாக கூப்பிட்டு வந்து ஒருத்தவங்களுக்காக வார வாரம் ஒரு சீரீஸ் லான்ச் பண்றாங்க இழந்த நடிகைலாம் சொல்லாத அவங்க வந்து விலகி இருந்திருக்காங்க விலகி இருக்கிறாங்க ஆனால் ஜெனிலியா அப்பப்போ ஒரு ரெண்டு படம் மூணு படம் நடிச்சிட்டு தான் ஆமாம் அதனால ஆமாம் ஆமாம் என்ன ஆமாம் எதுவுமே தெரியாமல் ஆமாங்க ரிதேஷ் தேஷ்முக் கூட ஒரு படம் நடித்தாங்க இப்போது சேர்ந்து ஜெனிலியா நடிச்சா மட்டும் ரிதேஷ் தேஷ்முக் கூட நடிக்கணும் ஆனால் ரிதேஷ் தேஷ்முக் வந்து யாரு கூட நடிக்கலாம் அப்படி தானே பார்த்தீங்களா அந்த சமூகமே இப்படி இருக்கு சரி அந்த கதையை சொல்லு ட்ரையல் பீரியடுன்னா ட்ரையல் பீரியட் வந்து கதை என்ன அப்படின்னா இப்படிதான் படிக்காமல் போயிடக்கூடாதுங்கிறது ஜெனிலியா வந்து ஒரு சிங்கிள் மாம் அவங்க பையன் வந்து திடீர்னு ஒரு நாள் ஐ அண்டர்ஸ்டுட் என்ன நடிச்சா ரிதேஷ் கூட தான் நடிக்கணும் இல்லாட்டி சிங்கிள் மதர்
அப்போ அவங்க பையன் வந்து கேள்வி ஜோதிகா படம் எடுத்துட்டு இருந்தாங்க. என்ன கேள்வி கேட்குறான், எனக்கு வந்து ஒரு அப்பா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ தான் அந்த ட்ரையல்ன்ற கான்செப்டை கொண்டு வராங்க. 30 நாள் அவனுடைய அப்பாவாக அவங்ககிட்ட பழகிறதுக்கு ஒருத்தரை கூப்பிட்டு வராங்க. அவர் தான் மாணவ குணால். ஸோ அது அந்த ஃபேமிலிக்குள்ளே என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கிற படம் தான் இது. ரொம்ப ஜாலியாக அக்ரிமெண்ட் போட்டால் விஜய் பிரியமானவளே, மாசத்துக்குன்னு அக்ரிமெண்ட் போட்டால் ட்ரையல் பீரியட், அவ்வளோதானே. கூடைக்குள்ளே போனவா இங்கே வந்துட்டேன் அந்த மாதிரி நல்லா இருந்தது. ஸோ ஓகே, அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணியிருக்கேன். அடுத்து ட்ரையல் பீரியட் பிடிக்கல அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, பக்கத்துலேயே ட்ரையல் ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ லா ஃபார்மில் அதெல்லாம் இப்படி இருக்கு, என் மாஸ்டர் யாராக கொண்டீங்க அப்படிங்கிற மாதிரி, என் புருஷனுக்கு ஒரு நியாயத்தை கிடைத்தே வாங்கிய தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி சரி அதையும் பார்க்கலாம். தே க்ளோன் டைரோன், ஜேமி ஃபாக்ஸ், ஜான் போயேகா மாதிரியான நிறைய பெர்ஃபார்மர்கள் நடித்திருக்கக்கூடிய ஒரு அமெரிக்கன் கிரைம் த்ரில்லர் படம் நெட்ஃப்ளிக்ஸில் July 21st வருது. பயங்கர பாராட்டு சொல்கிறா, கதையை சொல்கிறேன், கதை கதை கதைக்கு நான் எங்கே போவேன், ஒரு கதை இல்லை, ஒரு கான்ஸ்பிரசி, கவர்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு கான்ஸ்பிரசியை தெரிஞ்சுக்கிறாங்க 3 நண்பர்கள். அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது, திடுக்கிடும் சம்பவங்கள் என்னெல்லாம் நடக்குது, அதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பரபரப்பாக சொல்லக்கூடிய படம் தான் இந்த படம். அதெல்லாம் தாண்டி ஜேமி ஃபாக்ஸ் வந்து கடந்த சில மாதங்களாகவே ஹீ இஸ் நாட் ஃபீலிங் வெல் அப்படிங்கிறப்போ இந்த ரோல் வந்து அதுக்கு முன்னாடிலாம் பண்ணது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது எவ்வளோ எமோஷனலாக இருக்கும். நிறைய நல்ல ரிவ்யூஸும் வந்துட்டுருக்கு. அது இங்கே தான் இப்போ ரிலீஸ் ஆகுது, அமெரிக்காலலாம் முன்னாடியே ரிலீஸ் ஆகி நல்ல ரிவ்யூஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து வந்து போஸ்ட் தியேட்ரிக்கல் டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் படங்கள் என்னென்ன அப்படிங்கிறது. ஆம்புலன்ஸ், ஆம்புலன்ஸ் படம் கடந்த ஆண்டே வந்த ஒரு படம், மைக்கேல் பே டைரக்ட் பண்ணியிருந்தாலும் சுந்தர்சி, எஸ் ஒரு சாரி, ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை வந்து மையமாக வச்சு எடுத்திருந்தது. ஹீரோவும் ஹீரோவுடைய பிரதரும் அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலியாக போய் திருட போகிறாங்க. திருட போகிற இடத்துல சில பிரச்சனை ஆகி போயிடுது. பிரச்சனை போகிற இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் அவங்க வந்து கிட்ட ஹைஜாக் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த ஆம்புலன்ஸில் அவங்க சுட்ட போலீஸ் இருக்காரு, அந்த போலீஸுக்கு ரத்த வெள்ளத்தில் இருக்காரு. அந்த போலீஸை காப்பாற்றணும், அவங்களும் உயிரிழந்து தப்பிக்கணும், அடுத்து ஒரு நர்ஸும், எஸ் நர்ஸும் வேணும் அப்படிங்கிறப்போ ரொம்ப த்ரில்லராக தமிழ்நாட்டின் மைக்கேல் பே சொல்லி இப்படிதான் டாம் குரூஸ தென்னகத்து தெரியும் அடிப்பாங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அடுத்த படம், அடுத்து வந்து அஸ்வின்ஸ். அஸ்வின்ஸ் படம் தான் சமீப காலங்களில் ஒரு குரூப்பு அடடா இதெல்லாம் படம் அப்படின்னு சொன்னது, இன்னொரு குரூப்பு இன்டர்வல் வரைக்கும் தான்ப்பா பார்த்தேன் அதுக்கு மேலே உசுறு தாங்கலை அப்படின்னு ஓடி வந்ததும் அந்த படம் தான். ஒரு இரண்டு பக்கமும் டபுள் சைட் ஆம்லெட் மாதிரி இரண்டு விதமான கலவையான கருத்துக்கள். என்ன நடந்தது அஸ்வின்ஸில்? அஸ்வின்ஸ் வந்து ஒரு ஹியூமன் வேர்ல்டு ஒன்று இருக்கா, இன்னொரு பக்கம் டெவில் ஈவில்ஸ் வேர்ல்டு, அதெல்லாம் நாம இருக்கோம். ஹியூமன் வேர்ல்ட் எங்க இருக்கு? ஹியூமன் வேர்ல்ட், ஐயோ இப்படி கேக்குறாங்க. ஓகே, அந்த இரண்டு உலகங்களுக்கு இடையில நடக்கக்கூடிய பிரச்சனை ரெண்டும் ஒன்று ஒன்று சந்திச்சுக்கும் போது என்ன ஆகுது, அதுல ஒரு பஞ்ச் ஆஃப் யூடியூபர்ஸ் அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு ஒரு 1500 ஆண்டுகள் பழமையான ஒரு பூதத்தை வந்து கிளப்பி விட்டுறாங்க. அதனால அவங்களுக்கு என்ன பாதிப்புலாம் வருது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. அதுலேருந்து எப்படி மீண்டாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப பரபரப்பாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு படம். அதுக்கப்புறம் பார்க்குறதும் பார்க்காததும் உங்கள் இஷ்டம். ஓகே, அடுத்து அப்படியே தியேட்டருக்கு வந்தோம்னா கொலை, விஜய் ஆண்டனி முதல் முறையாக எப்படி இதுக்கு முன்னாடி படமான பிச்சைக்காரன் 2ல வந்து முக அளவுலேயே சில கெட்டப் சேஞ்செலாம் பண்ணியிருந்தாரோ அந்த மாதிரி இந்த படத்தில் முடி அளவில் சில கெட்டப் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் ஆடியோ லான்ச் அந்த மாதிரி விஷயங்களை கூட அதே கெட்டப்பில் தான் வந்திருந்தாப்புல, ஒரு சால்ட்டு பெப்பர் கம்மியா. போன படத்துல மூளைய கழட்டி வச்சவரு இந்த படத்துல மூளைய வச்சு யோசிச்சு ஒரு கொலையை கண்டுபிடிக்கணும். எப்படி யோசிச்சியா? ஓகே ஓகே. ஸோ என்னன்னா ஒரு மாடலை கொண்டுறாங்க, அந்த கொலையை இப்போ இவர் வந்து எப்படி துப்பு துளக்கி தொலைக்கிறாரு அப்படிங்கிறது தான். இவர் ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் படத்தில், ஸோ இவர் எப்படி அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான். விடியமன் படத்துடைய டைரக்டர் தான் எடுத்திருக்காருங்கிறனால படம் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்புறோம். அடுத்த படம் வந்து சத்திய சோதனை நம்ம பிரேம்ஜி நடித்திருக்கக்கூடிய படம். சுரேஷ் சங்கையா அதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு கிடாயின் கருணை மனு அப்படின்னு ஒரு சூப்பரான படம், அந்த படத்தை கொடுத்துருந்தாரு. அது எந்த ஓடிடிலையும் இருக்காது, ஒரே ஒரு ஓடிடி ஹீரோஸில் இருக்கும், அதில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படம் தியேட்டரில் வருது. இதுவும் எதை பற்றின ஒரு கதைனா சோசியல் சட்டையர் தான். ஒரு போலீஸில் பிரேம்ஜி மாட்டிக்கிறாரு ஒரு விஷயத்தினால, ஒரு பிரச்சனையினால. அவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைலாம் என்ன, அது எப்படி சால்வ் ஆகுது அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதை. அர்ஜுன் தாஸ் ஒரு ஃபுட் டெலிவரி கையா நடித்திருக்கும் படம் தான் அநீதி. வசந்தபாலன் அவர்கள் இந்த முறை த்ரில்லர் அப்படிங்கிற ஒன்று ட்ரை பண்ணியிருக்காரு. இதற்கு முன்னாடி படமான ஜி பிரகாஷ்குமார் படத்தில்
ஒரு வித்தியாசமான ஒரு ஜேர்னல் ட்ரை பண்ணியிருந்தாரு. பூர்வ குடிகளை விரட்டுறதை பற்றின ஒரு படம் பண்ணியிருந்தார் ஜெயில். ஆனால் அது அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளை தான் விரட்டுச்சு. ஸோ இந்த படம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஜான்சன் பார்த்துட்டு உங்களுக்கு ஃப்ரைடே ரிவ்யூ பண்ணுவார். ஹெர் சாப்டர் 1, இது வந்து ஒரு தெலுங்கு படம். ருஹானி சர்மா தான் நடிச்சிருக்காங்க போலீஸ் ஆஃபீஸராக. அவங்க வந்து ஒரு பொண்ணு சுட்டு கொல்லப்படுறாங்க, அந்த கொலை யார் பண்ணுது அப்படின்னு அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. சாப்டர் 1 அப்படின்னு போட்டிருக்கிறதுனால சாப்டர் 2 வரலாம் அப்படின்னு வந்து டாலிவுட்ல பரபரப்பாக பேசிக்கிறாங்க. ஓகே, அடுத்து இரண்டு முக்கியமான படங்கள் பார்பி அண்ட் ஓபன்ஹைமர். ஓபன்ஹைமர் இந்த வாரத்தின், ஏன் இந்த ஆண்டின் முக்கியமான சினிமானே சொல்லலாம்ங்கிற அளவுக்கு இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்க ரிவ்யூ எல்லாமே வந்து நோலன் அவர்களின் வாழ்நாள்லேயே பெஸ்ட்டு பொலிட்டிக்கல் படம் அவரே எடுத்துட்டாருப்பா அப்படின்னுங்கிறமா அளவுக்கு பாராட்டுகள் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் நான் சிஜிஏ யூஸ் பண்ணல, பாம்பிளாஸ்ட்டை ஒரிஜினலாக எடுத்திருக்கேன்னு நோலன் ஒரு பக்கம் ஐமேக்ஸ் ரீலோடையே சுற்றிட்டு இருக்காரு. இது அட்டாமிக் குண்டு, அட்டாமிக் குண்டு, அட்டாமிக் குண்டு இல்லை, வேறு ஏதோ ஒரு குண்டை வெடிக்க வச்சிருக்காப்புல. எல்லா ரிவ்யூமே பயங்கர பாசிட்டிவாக வந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டடாக நோலன் என்ன பண்ணி வச்சிருப்பார் அப்படிங்கிற ஆச்சரியத்தில் இருக்கு. இன்னொன்று ஓபன்ஹைமர், அவரை பற்றி சொல்லணும்னா அவரோட ஒரு வைரல் கிளிப்புமே இப்போ ரொம்ப நல்லா சுற்றிக்கிட்டே இருக்கு. பகவத்கீதையில் வந்து ஒரு கோட்டை தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், ஐ ஆம் டெத் த டிஸ்ட்ராயர் ஆஃப் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பார். அந்த கோட்டும் சுற்றுது. சிலேன் மர்ஃபி தான் வந்து இந்த படத்தில் ஓபன்ஹைமர் நடிச்சிருக்காரு. சிலேன் மர்ஃபி இருக்காரு, ராபர்ட் டவுனி ஜூனியர் இருக்காருன்னு நிறைய பிரபலமான முகங்கள். சிலேன் மர்ஃபி வேறு, நானும் பகவத்கீதா படித்தேன்ப்பா கேஸ்டிங் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன, ஒன்று கூடங்கள் திரையரங்கு இருக்குங்கிறக்கெல்லாம் இருக்குது. ஜோக்ஸ் அபார்ட், எல்லாத்தையும் தாண்டி லுட்விக் கோரான்சனுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்குது, ஹோயனோட சினிமாட்டோகிராஃபி இருக்குன்ட்டு ரொம்ப ஒரு நல்ல படமாக வரணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஷீஸ் ஓப்பன் ஹைமர் அப்படிங்கிறப்போ ஷீஸ் பார்பி, சரியா? பார்பி ஹைமர் வருகிறது, பார்பி படமும் வருது, கிரேட்டா கிரின்விக்கோடது. உலகம் முழுக்கவே ஓப்பன்ஹைமருக்கு எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அதுக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பார்பி படத்துக்கும் இருக்குது. பார்பியா மார்கெட் ராபி நடிச்சிருக்காங்க, அதில் சில நக்கல்களுமே இருந்துச்சு. மார்கெட் ராபியோட ஏஜ் வந்து பார்பியோட ஏஜை விட அதிகமான ஏஜ், அவங்க எப்படி நடிக்கலாங்கிற மாதிரியான சில சர்ச்சைகள் இருந்துச்சு. மார்கெட் ராபி இருக்காங்க, ரியன் இருக்காரு. அந்த கதையே வந்து அந்த பொம்மைகள் வேர்ல்டை விட அவங்க கொஞ்சம் மிஸ்காஸ்டாக இருக்கிறனால வெளியே வந்துடுறாங்க. அந்த பார்பியும் கென்னும் சேர்ந்து ஒரு யூட்டோப்பியன் வேர்ல்டை போய் பார்க்குறப்போ அந்த வேர்ல்டு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே போல்டான ஒரு படங்கள் எடுக்கக்கூடிய கிரேட்டா கிரின்விக் எடுத்திருக்காங்கிறனால இந்த படத்துக்கும் இப்போயே சென்னையில் வந்து எல்லா தியேட்டரும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ அவங்களோட லிட்டில் உமன் சம சூப்பராக இருக்கும். அந்த படமும் பார்க்க தவறியவர்கள் ப்ரைமில் இருக்குது, அந்த படமும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்பியை வந்து தியேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரத்துக்கான பட்டியல். இதில் இருக்கக்கூடிய படங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ அதை கமெண்டில் சொல்லுங்கள், எது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். கன்ஃபியூஸ் ஆகிறாங்கல்ல? ஓகே ஓகே, இப்போ பாருங்கண்ணே, அரைச்சீற்றம் கொண்டுட்டான். ஏன் வேணாம், ஏன் வேணாம், ஓ முக்கியமான போட்டு தலைப்புறம் பாரு. ஓகே, இப்போ நான் டெத் ஆகிட்டேன், சாரி. ஏய், அடுத்தது வந்து அஜ்மர் 92. யாரா?